அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், கணவனே கண் கண்ட தெய்வம். இந்த அளவுக்கு சிறப்பாக நமக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு குணங்கள் இருந்தால் இந்த அளவுக்கு சிறப்பாக செய்யாத மாதவம் நீ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு மதிக்கத்தக்க பெருமைப்படும் அளவுக்கு உயர்ந்த ஒரு வாழ்க்கை துணை நம்மளுக்கு கிடைக்கும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. ஆறு விதமான ஒரு குணங்கள், இந்த ஆறு விதமான குணங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. அமெரிக்க பிரதமர், அதுவும் முன்னாள் பிரதமரான பராக் ஒபாமா, அவருடைய மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க. அந்த ஹோட்டல் முதலாளி வந்து பராக் ஒபாமாவுடைய மனைவியின் திருமணத்திற்கு முன்னால் இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க. அப்போ அவருடைய கணவர் கேட்குறாரு, நீ ஏன் அவரை கல்யாணம் பண்ணாமல் விட்டுட்ட, கல்யாணம் பண்ணியிருந்தால் அந்த ஹோட்டலுக்கே நீ முதலாளி ஆயிருப்பியே அப்படின்னார். உடனே அவங்க மனைவி சொல்கிறாரு, நான் அவரை கல்யாணம் பண்ணியிருந்தேனா அந்த ஹோட்டலுக்கு முதலாளி ஆகிருக்க மாட்டேன், அவர் தான் அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட் ஆகிருப்பார் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பராக் ஒபாமா என்ன சொல்கிறாரு, அப்போ கடவுளுக்கு நான் தான் ரொம்ப நன்றி சொல்லணும், ஏன்னா என்னை அமெரிக்காவுக்கே பிரதமர் ஆக்கக்கூடிய, ஜனாதிபதி ஆக்கக்கூடிய ஒரு பெண்ணை எனக்கு மனைவியாக கொடுத்தது அப்படின்னு. ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பெண் நினைத்தால் ஒருவனை எந்த அளவுக்கு ஒன்றாலும் உயர்வுக்கு கொண்டு போக முடியும். கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் வந்து என் மனைவி மட்டும் என் கூட இருந்தால் போதுங்க, அந்த உலகத்தையே நான் விலைக்கு வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு பல சிறப்புமிக்க விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் எந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் மனைவி வந்து ஒரு வரப்பிரசாதமாகவும் கணவன் வந்து தெய்வமாகவும் மதிக்கப்படுவார். முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷ்னல் சப்போர்ட். உங்கள் வாழ்க்கை துணை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அன்கண்டிஷ்னலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இவ்வளோ நாள் தான் நான் உங்களுக்கு தாங்குவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை உங்கள் கணவருக்கோ இல்லை உங்கள் வாழ்க்கை துணைக்கோ ஒரு போராத காலமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நல்ல காலம் வர வரைக்கும் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாபே போயிடுச்சு உங்கள் கணவருக்கு அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் நல்ல வேலை வர வரைக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மனைவியும், ஏதாவது ஒரு நோயால் உங்கள் மனைவி அவதிப்பட்டாங்க, ஏதோ துன்பப்படுறாங்க அப்படின்னா அந்த நோய் குணமாகற வரைக்கும் அந்த மனைவிக்காக ஃபுல் சப்போர்ட் இருந்து அந்த மனைவி கேர் பண்ணி பார்த்துக்கிற கணவன் தான் ஒரு வரப்பிரசாதமான வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லலாம். இது அன்கண்டிஷ்னல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஏதாவது போராத காலம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவு தான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணாமல் எல்லைக்கு மீறி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட், நம்பிக்கை. நம்பிக்கை தாங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாலமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிறந்த வாழ்க்கை துணை, ஒரு சிறந்த வாழ்க்கை துணையின் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை மூலம் தான் ரொம்ப நீண்ட காலம் நடக்கும். ஸ்லிப்பர் வாக்கிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ரெண்டு பேர் இந்த கேம் விளையாடுவாங்க. ஒருத்தர் கண்ணை மூடிட்டு இருப்பார், ஒருத்தர் கண்ணை திறந்துட்டு இருப்பார். கண்ணை திறந்துட்டு இருக்கிற அவருக்கு டைரக்ஷன் சொல்லுவார், கண்ணை மூடிக்கிட்டு அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவர் சொல்கிற டைரக்ஷன் நடந்து போயிட்டே இருக்கணும். ஸோ அதே போல் தான் வாழ்க்கையும் கூட, தன் வாழ்க்கை துணை மேலே அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், தன் கணவர் மேலே அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை ரொம்பவும் பலமாக இருந்துச்சு அப்படின்னா இவருடைய வாழ்க்கை வந்து மிக பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன் கணவனோடு இருக்கும்போது, தன்னுடைய காதலனோடு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப ரிலாக்ஸாகவும் கம்ஃபர்டபுளாகவும் அவங்க ஃபீல் பண்ணணும். அந்தளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். தன் கணவனோடோ தன் காதலனோடோ இருக்கும்போது ஒரு பயமோ ஒரு அச்சமோ கவலையோ ஏற்படக்கூடாது. சைக்கலாஜிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிறந்த வாழ்க்கை துணை, ஒரு நல்ல உறவு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் மூலமாக தான் மிக பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன் மனைவிக்காகவோ தன் காதலனுக்காகவோ இல்லை தன்னுடைய கணவனுக்காகவோ அவங்க மீது வைத்திருக்கிற நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்குனாலும் அவங்க ரிஸ்க் எடுத்து அவங்களோட சேரவும் அவங்களோட நீண்ட நாள் வாழவும் அவங்க உறுதியாக இருப்பாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோர் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே மாதிரி சிந்தனை, ஒரே மாதிரியான பழக்க வழக்கம், ஒரே விதமான குணங்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் உங்கள் வாழ்க்கையினுடைய பலம் மிக அதிகமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீல்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அது டீச்சர்ஸ் ரெண்டு பேர் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்குவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். டாக்டர் ஃபீல்டு இருக்கவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஏன் அப்படின்னா ஒரே விதமான ஜாப் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும், அந்த ஜாபில் இருக்கக்கூடிய சில டிஃபிகல்ட்டிஸை சால்வ் பண்ண ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதனால தான் ஒரே கம்யூனிட்டி ஒரே ரீஜனில் இருக்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்தமாரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்க உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக கல்யாணம் பண்ணிங்கன்னா லைஃப் ஸ்ட்ரகிளாக இருக்கும் அப்படின்னா மெஜாரிட்டியாக பார்க்கும்போது ஒரு 100 couples கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா 90 couples பார்த்திங்கன்னா சேம் சிமிலாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. 10% வந்து பார்த்திங்கன்னா தான் டிஃப்ரென்ஸ் கப்புள் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. நான் ஜாப் மட்டும் சொல்லலை, அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்க சிந்திக்கிற விஷயம், அவங்க செய்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரே விதமாக இருந்தால்
அவங்க வந்து ஒரு சிறந்த வாழ்க்கை துணைக்கான ஒரு அடையாளமாக கருதப்படுது. லவ் அட் யுவர் வர்ஸ்ட், அதாவது ஒருத்தர் உங்கள் மேலே அதிகமான காதல் அன்பு பாசம் வச்சுருக்காங்க, அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரம் நல்ல காலம் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது பெருசாக தெரியாது. ஆனால் உங்களுக்கு கெட்ட காலம் நடக்கும்போதும் உங்களுக்கு கெடுதலான ஒரு சூழ்நிலை இருக்கும்போதும் அவங்களுடைய அன்பும் பாசமும் காதலும் குறையாமல் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதுதாங்க ஒரு சிறந்த நல்ல ஒரு காதலன் ஒரு காதலிக்கு ஒரு மனைவி ஒரு கணவனுக்கான அடையாளமாக கருதப்படுது. எல்லா நேரமும் எல்லா காலமும் ஒருவனுக்கு வாழ்க்கையில் உயர்வு தராது. சில நேரங்களில் சில சோதனைகளும் கஷ்டங்களும் ஏற்படும். அந்த நேரத்திலும் உங்கள் மீது அதிக அக்கறையும் பாசமும் கொண்ட ஒரு நபர் ஒரு சிறந்த வாழ்க்கை துணைக்கான அடையாளமாக கருதப்படுது. அடுத்த ஒரு அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவை கண்டுபிடிச்சி அதை உங்களுக்கு அட்வைஸாக சொல்லணும். வரப்போகிற விஷயங்களை சமாளிக்க ஒரு சிறந்த ஆலோசகராக இருக்கணும். ஒரு பிரச்சனைனா அதை சமாளிக்க பிளான் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த பிளானராக இருக்கணும். உங்களை ஒரு விஷயத்தில் மோட்டிவேட் பண்ணக்கூடிய என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு மோட்டிவேஷ்னல் பர்சனாக இருக்கணும். நீங்கள் தன்னம்பிக்கை இழந்து தவிக்கும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு என்கரேஜ்மெண்ட் பர்சனாக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் மோட்டிவேஷன் அட்வைஸ் ஒரு புஷ்அப் இதெல்லாம் தரக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். எல்லா நேரத்திலுமே நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணிக்க முடியாது, அது அந்தளவுக்கு சிறப்பாகவும் இருக்காது. ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உன்னால் முடியும், நீங்கள் செய்யுங்க இந்த விஷயத்தை இப்படி செஞ்சு பாருங்கள் இன்னும் சக்ஸஸ் ஆக முடியும், நீங்கள் ஏற்கனவே சக்ஸஸ் ஆக முடிச்சிங்க இல்லையா அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், இது போல் பாசிட்டிவாக உங்களை மேலும் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண செய்வதற்கு தேவையான அனைத்து விதமான ஒரு மோட்டிவேஷ்னல் ஒரு புஷ் ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்தை ஒரு என்கரேஜ்மெண்ட்டான விஷயத்தை செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க ஒரு சிறந்த வாழ்க்கை துணையாக உங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த். ஒரு கணவனுக்கு ஒரு மிகப்பெரிய பலமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி தான். ஒரு மனைவிக்கு ஒரு மிகப்பெரிய பலமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவன் தான். மற்ற ஊரில் எப்படின்னு தெரியல, ஆனால் நம்ம ஊரில் நம்ம சமூகத்தில் ஒரு கணவன் கம்பீரமாக கெத்தாக ஒரு தெருவில் நடக்கலான்னு வச்சிங்களேன், அதுக்கு காரணம் அவருடைய மனைவி தான். ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல கூட ஒரு பெண் வந்து தைரியமாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வளர்த்த விதமாக இருந்தாலும் அவர் கணவர் கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அவர் கணவர் அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு தைரியம் தான். நீ பேசுமா நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் கணவர் சொல்லுவார். அவருடைய மனைவி ஏங்க நீங்கள் செய்யுங்க எந்த பிரச்சனை தான் நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க மனைவி கொடுக்குற ஒரு ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா அவர் கணவர் வந்து இந்த உலகத்தையே சமாளிச்சிருவார், அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஒரு சிறந்த வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும், ஒரு கரேஜினஸை கொடுக்கணும், எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அந்த விஷயத்தை உங்களால் முடியும் அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். அவங்க கூட இருக்கும்போது பயம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, தோற்றுருமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது, அப்படியே தோத்தாலும் மறுபடியும் ஜெயிக்க முடியும் நீ என் கூட இருக்கிற அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ஆழமாக இருக்கணும். இது போல் விஷயங்களாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் இவங்க தான் ஒரு சிறந்த வாழ்க்கை துணைக்கான அடையாளம். இந்த 6 அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயர்வுக்கும் முன்னேற்றத்திற்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு வரப்பிரசாதமான வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கை துணையிடம் இது போல் 6 அறிகுறிகள் இருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.